வணக்கம் நண்பர்களே, நாங்க ஏஜே பேசுறேன். எங்களோட சேனல் கம்பேர் ஓப்பன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்ம எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும், என்னென்ன தப்புகள் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க நாஸ் டெய்லின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியல. ஸோ அந்த பேஜ்ல ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே வச்சு உலகத்தை முழுவதும் சுத்தி பாக்குறாருன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. சோ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 65 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாரு, 1 கோடி பாயிண்ட்ஸ் அதாவது கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாரு. அந்த பாயிண்ட்ஸ் மூலமா உலகத்தை எப்படி சுத்தினாருன்னு சொல்லி அந்த வீடியோல போட்டிருந்தது. சோ அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க கிறிஸ் வந்து ஒரு பாட்காஸ்டே வச்சிருக்காரு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் த ஹேக்ஸ். ஒரு கிரெடிட் கார்டு மூலமா அவ்வளவு பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி உலகத்தையே சுத்தி பார்க்க முடியுமாங்கிறதா வந்து ஒரு பெரிய அமேசிங்கான ஸ்டோரி. ஆனா நம்ம மக்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இன்னமும் வந்து கடல்ல இருக்காங்க. எப்படி அந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வந்து 50 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்கும். உங்களோட ஸ்டேட்மெண்ட் டு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45-50 டேஸ் வந்து நீங்க வந்து பணம் பேங்க் கட்ட தேவை. அந்த 50 டேஸ் வந்து நமக்கு கிரேஸ் பீரியட், அதுக்குள்ள வந்து நீங்க அந்த பணத்தை கட்டிடணும். நம்ம என்னென்ன தப்பு பண்றோம், அந்த தப்பெல்லாம் வந்து நீங்க செய்யாம அந்த கிரெடிட் கார்டை வந்து உங்களோட யூசேஜுக்கு வந்து நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து ஒரு காலத்துல கிறிஸ் மாதிரி உலகத்தையே சுத்தி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நீங்க ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட பேலன்ஸ் நீங்க வந்து லேட்டா கட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க லேட்டா பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36-48% வந்து அந்த பேங்க்ஸ் வந்து உங்க மேல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். அது மட்டும் இல்லாம உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கம்மியாயிரும். அதாவது அந்த ஸ்கோர் இருந்தாதான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு லோன் வாங்கும்போது கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே. இந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 48% வரைக்கும் போட்டுட்டு உங்களுடைய வாங்கின தொகையை விட அதிகமான தொகையை, ரொம்ப அதிகமான தொகையை நீங்க திருப்பி பே பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பர்டனா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது மூணாவது வந்து நம்மளுடைய கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நீங்க கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காத போது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பேங்க் உங்க மேல போடுற சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க்ல வருஷத்துக்கு வந்து கார்டு யூஸ் பண்றதுக்கு வந்து 400 ரூபீஸ் நான் பே பண்ணி ஆகணும். மினிமம் 70,000 ரூபாய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 400 ரூபீஸ் வந்து வே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா என்னோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வருஷம் என்ன போடுறாங்கன்னா அந்த 400 ரூபீஸ் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டு எங்கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா பார்த்துதான் சார் ஆகணும், அதுக்காக தான் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறோம், நீங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்காத உங்க தப்பு, நீங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மெயில் போட்டுதுன்னா நாங்க வந்து வே ஆஃப் பண்ணிருப்போம். இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெயிட் பதில். ஸோ பேங்க்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து சம்பாதிக்க தான் நினைக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தான் பார்த்து நீங்க சரியா வச்சுக்கணும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு கிரெடிட் கார்டு மூலமா பணம் எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பணம் எடுத்துறாதீங்க. ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஏடிஎம்ல போட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து 8,000 ரூபாய் பணம் இருந்தது. ஸோ 8,000 ரூபாய் பணம் இருக்குதுன்னு சொல்லி அவர் எடுத்துட்டார். எடுத்து அவர் யூஸ் பண்ணும்போது அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கல, அவரோட மெசேஜ் வருது எவ்வளவு பே பண்ணணும் மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ந்துட்டார். எடுத்ததை விட பல மடங்கு பே பண்ண வேண்டியது. ஏன்னா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 42% வரைக்கும் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்டு மூலியமா கேஷ் எடுத்தீங்கன்னா அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போட சான்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்து கிரெடிட் கார்டு மூலியமா கேஷ் தயவு செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜ், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கு வந்து இவ்வளோ லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்ல 30% வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிரும். பேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களை கால் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஆவரேஜ் அமௌண்ட்டை விட நீங்க வந்து அதிகம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க அதிகம் பண்ணிட்டீங்கன்னா அது கம்மி பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆறாவது முக்கியமான பாயிண்ட், தேவையில்லாத செலவுல கண்டிப்பா கிரெடிட் கார்டு மூலமா பண்ணாதீங்க. சோ பிளாஸ்டிக் மணி வந்து நம்ம ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அதை நம்ம கையில எண்ணி கொடுக்கும்போது அதோட கஷ்டம் தெரியும். நம்ம வந்து பிளாஸ்டிக் மணி கொடுக்கும்போது ஈஸியா இருந்துடும். சோ தேவையில்லாத செலவு வந்து கண்டிப்பா நீங்க கிரெடிட் கார்டு மூலமா பண்ணவே கூடாது. செவன்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மணியை வந்து நீங்க கடைசி டேட் வரைக்கும் நீங்க பே பண்ணாம விட்டுறது. நானே வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் பே பண்ணுவேன். சோ இதனால என்ன ஆகுதுன்னா சப்போஸ் அன்னைக்கு பேங்க்ல சர்வர் ப்ராப்ளமா எதுவோ இருந்தாலும் கூட அந்த 1 டே 2 டேக்கு வந்து அவங்க லேட் ஃபீ போட்டுட்டு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து 1,000-2,000 ரூபீஸ் உங்க கையில இருந்து எடுத்துருவாங்க. தயவு செஞ்சு வந்து லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா பே பண்ற டேட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நீங்க பே பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நீங்க பே பண்ணிருங்க. எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சு அதைப்படி யூஸ் பண்ணுங்க. நீங்க புரியாம யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாரமா அமைஞ்சிரும். சோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.